திருச்சிற்றம்பலம் நாம் முதல் நடத்துனது நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க இந்த ரெண்டு வரி பார்த்தோம் அடுத்த வரி மூணாவது வரி கோ கழி ஆண்ட குருமனிதன் வாழ்க கோ அப்படின்னா பசுத்தன்மை அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பதி பசு பாசம் திருமலரை தான் சொல்கிறார் பதி பசு பாசம் பகர் மூன்றில் பதியினை சென்று பசு பாசம் ஆணு அப்படின்னு அது திருமலர் திருமந்திரம் அதில் பதின்றது இறைவன் பசுன்றது ஆன்மா பாசம்ன்றது மாயை இந்த நம்ம என்ன பண்ணோமா நம்மகிட்டிருந்து கோ கோனால் பசுத்தன்மையாற்று நம்ம பதித்தன்மைக்கு போனோம்னு நினைக்கிறார் கோ கழி ஆண்ட யார் நினச்சாரு குருமணி தன் தாழ் வாழ்க குருவுக்கெல்லாம் யார் மணி தஷனாமூர்த்தி இவர் ஃபஸ்ட்டு விழுந்து கும்பிட்டார்ல அப்போ யார் காலில் விழுந்து கும்பிட்றாரு தட்சணாமூர்த்தி காலில் தான் விழுந்து கும்பிட்றாரு அதுதான் சொல்கிற வர்றார் தட்சிணாமூர்த்தி காலில் நான் விழுந்து கும்பிட்டதால் எனக்கு என்ன ஆச்சுன்னா கோக்கழி பசுத்தன்மையற்று நான் பதித்தன்மை அடையிறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறார் கோகழி ஆண்ட இந்த பசுத்தன்மை நீக்கிறதுக்கு நீக்கி என்னை ஆட்கொண்ட குருமணி யார் தட்சிணாமூர்த்தி குருமணி தன் தாழ் வாழ்க அப்படின்றார் இந்த பதின்றது இறைவன் சொல்லிட்டேன் பசுன்றது ஆன்மா சொல்லிட்டேன் பாசம்ன்றது மாயை இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இது மூணு ஒரு முக்கோணமாக வச்சுக்கும் முக்கோணமாக வச்சுக்கணும்னா பதி பசு பாசம் இந்த பசு இருக்குது பசு நேராக போய் இறைவனை அடையலாம் இறைவன் அடைஞ்சால் ஒரு நிம்மதி அடையும் ஆனால் பதியோட விருப்பம் என்னென்னா பசுவோட விருப்பம் என்னென்னா இந்த பாசத்து மேலே தான் இருக்குது என்னத்து மேலே பாசம் பாசத்தை பற்றி எக்ஸ்ப்ரேன்ஸ் பண்ணுறேன் பாசன்றது என்னது பசுத்தன்மை நீங்கனால் தான் நம்ம பதித்தன்மை அடைய முடியும் ஆனால் அது நீக்காத நம்மளை என்னென்ன தடுக்குதுன்னா பற்று எது மேலே பற்று வீட்டு மேலே பற்று இது என்னோடய குடும்பன்ற பற்று இது என்னோடய மக்கள்ன்ற பற்று இது என்னோடய சொத்துன்றது இது என்னோடய நகை இது என்னோடய கார் கடைசியில் என்னோட பேனாக கூட வந்துடும் எனக்கு மூக்க நாடி என்னோடய மூக்க நாடி சொல்லுவான் என்னோடய நலம் அப்படி எல்லாத்து மேலேயும் பற்றுருது ஒரு சின்ன பொருளை எடுத்தா கூட அது மேலே பற்று இருக்குது இந்த பற்று தான் நம்மளை வந்து இந்த லௌகீகத்தில் கிடைக்கிறது இந்த உலகத்தில் கிடைக்கிறது பற்று தான் நம்ம பதி மேலே பாசம் போனால் நல்லாயிருக்கும் இந்த பாசம் விட்டாதான் பற்று ஏதாவது ஒன்று தான் ஒன்று பிடி ஒன்றை விட்டாதான் ஒன்று பிடிக்க முடியும் ஒன்றை விட்டால் தான் இன்னொன்று பிடிக்க முடியும் இதையும் அதையும் சேர்த்து பிடிச்சா கரெக்டாக வராது இந்த பாசத்தை நம்ம விட்டோம்னா பற்று அடைய இறைவன் மேலே பற்று வைக்கணும் அதுதான் அவரும் சொல்கிறார் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக எதுக்கு பற்று விட உனக்கு இந்த இது மேலே இருக்க பற்றுலாம் விடணும்னு என்ன பண்ணோம் பற்றற்றான் பற்றினை போய் பற்றணும் யார் பற்றற்றான் இறைவன் இறைவனோட பாதத்தை பிடிக்கிறதா இருந்தால் இந்த பற்றெல்லாம் விடணும் அதே தான் இவரை சொல்கிறார் பதியினை போய் அடையணுன்னா நம்ம இந்த பாசத்தை விடணும் ஆன்மா வந்து பாசத்து மேலே இருக்கு இந்த பாசத்தை விடணும் பதித்தன்மைன்னா என்ன அப்படின்னா இறை உணர்வு வேற ஒன்றும் இல்லை பதியனா இறைவன் இறைவன் மேலே இருக்கிற உணர்வு நம்ம என்ன பண்ணா இறைவனை நம்ம அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் நான் எதுவும் செய்கிறதில்லை எல்லாம் இறைவன் செயல் அப்படின்ற எண்ணத்துக்கு வரணும் ஃபஸ்ட்டு நான் எதுவும் செய்வது இல்லை எல்லாம் அவன் செயல் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு ஃபஸ்ட்டு வரணும் என்னுடைய வேலை அவன் செய்வான் அது ஒரு அடுத்த ஒரு தாட் வரணும் நமக்கு என்ன வேணுமோ அவர் செஞ்சிடுவார் அந்த தாட் வரணும் அப்புறம் எந்த நேரமும் இறை உணர்வோடவே இருக்கணும் அதே நேரம் நம்ம சிந்தனை இருக்குது பற்றியா அவர் மேலேயே இருக்கணும் காது இருக்குது பற்றியா காது வந்து இறை சம்பந்தமான விஷயங்களையே கேட்கணும் அடுத்தது கண் இருக்குது பாரு இறை உணர்வோடவே வேலை அதாவது இறை உணர்வோட கோயில் அது மாதிரி இறைவனோட படம் இறைவனோட புத்தகம் இறைவனோட படிப்பு இறைவனோட எல்லாத்தையும் பார்க்கணும் கண் என்ன பண்ணணும் இப்போ திருவாசகத்தை பார்க்கணும் திருவாசகத்தை பார்த்து அதை சொல்லணும் ஒரு நிமிஷம்